கொளுக்கட்டை செய்ய போறா மரவள்ளி கிழங்குல கொளுக்கட்டை செய்ய போறா மரவள்ளி கிழங்க நைஸா கேரட் மாதிரி துருவி இட்லி சட்டில அவிச்சு செய்ய போறோம் சாப்பிடுறதுக்கு அப்படியே இருக்கும் பட்டைய கிளப்புறோம் நாங்க பாத்திரத்தை ஆட்டிடுங்க மரவள்ளி கிழங்க சீவுறதுக்கு முன்னாடி இப்படி தோலை நம்ம எடுத்துக்குவோம் உப்பரா உரிச்சாச்சா பாஸ் பருப்பை வறுத்து எடுத்துக்கிட்டு அதை அவிச்சு அந்த கிழங்கோட சேர்க்கும் பொழுது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வெட்டுறச்சு இப்போ கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்குவோம் இப்படி உடச்சி எடுத்துருவேன் ஏன்னா நமக்கு எது வருமோ அதை ஈஸியாக பண்ணிடணும் இப்படியா ஒரு பாட்டு பாடி கேட்போம் என்ன பாட்டு காக்க கத்துறவா இருந்தா சரி கால முடிஞ்சிடும் இதுக்கு தான் இந்த பிள்ளைப்பா அப்படின்னு இங்க பாருங்க பாடுறேன் அப்ப இந்த விளையாட்டு தேவையா சொல்லுங்க தேவையா அக்கா ராஜலட்சுமி அக்கா தேங்காய் திரும்ப மாட்டேங்குது நாங்க திருவுறோம் வாங்க ஒரு பாட்டாவது பாருங்க கேட்டுக்கிட்டே திருவுறோம் பாடிடுவோமா வாங்க 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 உங்க பாட்டு கேட்டுட்டாவது திருவுறோம் என்னை மணக்கும் கத்திரிக்கா நித்த நித்த நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா நெஞ்சுக்குள்ள அந்த நெனப்பு வந்து மயக்குதையா பச்சரிசி சோறு உப்பு கருவாடு சின்னமனூர் வாக்கா சேலக்கண்ட மீன் உடுத்தான முளைக்கீரை வாடாதோ சிறுகீரை எனக்கு இப்ப நினைக்கையிலே எச்சி ஊறுது அள்ளி சின்ன ஆசை வந்து என்ன மீறுது நித்த நித்த நெல் சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா பாவக்கா கூட்டு பருப்போட சேர்த்து பருப்பு நல்லா வேகக்கூடாது ஒரு முக்கா பதத்தில் வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டு வடிகட்டி தண்ணியை வடிச்சுக்கணும் இப்போ வடிகட்டி எடுத்துக்குவோம் இந்த பருப்பை துருவின மரவள்ளி கிழங்க நல்லா இறுக்கி புளிஞ்சு இந்த பாலெல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம கொளுக்கட்டை செய்யணும் உருட்டின மரவள்ளி கிழங்கு நல்லா புளிஞ்சு சாறு எடுத்துக்கணும் கை வலிக்குதா இப்பதான் ஆரம்பம் இப்ப பால் வருதா வாசனையான ஏலக்காயை இப்ப நச்சு எடுத்துக்குவோம் ம்
துருவி எடுத்த மரவள்ளி கிழங்க நல்லா சாரில் இருக்க சாரெல்லாம் புளிஞ்சு அந்த சக்கையை தான் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இது கூட இப்போ நாங்கள் தேங்காயை சேர்த்துக்க போகிறோம். உரலில் இடித்த வெள்ளத்தை இப்போ இதோட சேர்த்துக்குவோம். கொழுக்கட்டை மனமாக இருக்கிறதுக்கு நுணுக்கி வச்ச மனமான ஏலக்காயை சேர்த்துக்கிறோம். தூவிக்கிறோம். பருத்து அரவேக்காடாக அவிச்ச இந்த பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். அதில் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பெனஞ்சு எடுத்து ஒரு கலவையாக்கி அரவள்ளிக்கிழங்க நல்லா துருவி அதில் உள்ள பாலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சக்கையை எடுத்து வச்சுருக்கோம். அது கூட பாசிப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய், தேங்காய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக இருக்குது. இப்போ நாங்கள் இட்லி செட்டியில் வச்சு அவிச்சு எடுத்துக்க போகிறோம். வெந்திருக்கான்னு பார்த்துக்குவோம். இந்த மாதிரி செஞ்சிடணும். அப்போ தான் அந்தந்த லெக்கில் நல்லா வேகும். நல்லா பஞ்சு பஞ்சாக வந்துருச்சு. எடுத்துக்குவோம். இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்த மரவள்ளி கிழங்கு கலவையை நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். இது மிதமான சுட்டில் தான் நம்ம கொழுக்கட்டையாக பிடிக்கணும். லைட்டாக சூடாக இருக்கு. அதான் எப்படி இருக்குங்கிறிய மரவள்ளிக்கிழங்கு செஞ்ச இந்த கொழுக்கட்டை திங்க திங்க தின்னுகிட்டே இருக்கான் போல இருக்கப்பா. பிரமாதம். இந்த மரவள்ளிக்கிழங்குல துருவி அந்த சாரெல்லாம் எடுத்து இறுக்கி புழிஞ்சிட்டு தேங்காய் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு திருப்பி பிடிச்சி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட சாப்பிட இன்னும் ஒரு நானே இப்போ ஒரு அஞ்சு கொழுக்கட்டை சாப்பிட்டேன். இன்னும் ஒரு அஞ்சு சாப்பிட்டு போயிடுவோம்னு பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டை சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. என்னையா பார்க்குறீங்க, கொழுக்கட்டை சாப்பிட வாய் பார்க்குறீங்களா? அவ்வளோ இனிப்பு, அந்த பருப்பு, அந்த பாசி பருப்பு கடிப்படும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. தேங்காய் அதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக அட்டகாசமாக வந்திருக்கு. போங்க, இந்த மரவள்ளிக்கிழங்குல செஞ்ச கொழுக்கட்டை உண்மையில் செம்ம சூப்பராக இருக்குது. சாப்பிட சாப்பிட வந்து திகட்டவே இல்லை, சாப்பிட்டுட்டே இருக்கான் போல இருக்குது. நம்ம வந்து மாவு கொழுக்கட்டை செஞ்சால் ஒரு ரெண்டு மூணு தான் சாப்பிடுவோம், ஒரு மாதிரி நெஞ்சை கரைச்சிட்டு ஒரு மாதிரி சாப்பிட முடியாது. ஆனால் இந்த கொழுக்கட்டை எத்தனை வேணாலும் சாப்பிடலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 13 பீஸ் சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குது. அதனால் வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஈஸியான ரெசிபி, செஞ்சு கலக்குங்க. தொடர்ந்து எங்கள் வீடியோக்கும் ஷார்ட்ஸுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லாமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் எல்லோரும் எங்களோட சேனலை பார்க்குறீங்க, நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி கமௌண்ட்டில் போட்டு நீங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அதே மாதிரி இன்னும் விதவிதமாக நாங்கள் பண்ணி உங்களை அசத்துறோம். Thank you.